வணக்கம் மக்களே, வெல்கம் டு புது வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. திருச்சியில் ஒமேகா ஹெல்த் கேர் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. அது ஒரு டேட்டா என்ட்ரி அண்ட் வந்து ஏஆர் டெலிகாலி அந்த மாதிரி. அடுத்து வந்து கோடிங், டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி அண்ட் ஏஆர் ஒரு நல்ல சேலரிங்க. திருச்சியில் ஒரு நல்ல சேலரி இருக்கும். டேட்டா என்ட்ரிலையும் வேகன்சி போய்கிட்டு இருக்கு, அந்த கோடிங்க்கும் வேகன்சி போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு டவுட்டு, ஏதாவது ஒன்று கேட்கணும், நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டேட்டா என்ட்ரிக்கும் ஏஆர் நான் சொன்னல, ஏஆருக்கு வந்து என்ன தெரியுமா குவாலிஃபிகேஷன், நீங்கள் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும். பேசுவீங்களா? நீ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. நான் கேட்டுட்டு தான் இந்த வீடியோவே நான் வந்து போடுறேன். ஹெச்ஆர்டியே டைரெக்டாக கேட்டுட்டேன். அவங்க வந்து நீங்கள் அந்த அஞ்சு நாளுக்குள்ளே டெய்லியுமே இன்டர்வியூ போய்கிட்டுருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டு ஒன் அந்த இன்டர்வியூ தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்க, ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு 60% அந்த அளவுக்கு பேசினா கூட போதும், ஒரு 50க்கு மேலே மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னாலே போதும். ஒரு நல்ல சேலரிங்க, சேலரி பேக்கேஜ் எல்லாத்துலேயும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு சேலரி இருக்கும், ஃப்ரெஷருக்கு ஒரு சேலரி. ஆனால் ஒரு நல்ல சேலரி ஏஆருக்கு மட்டும் நான் அதை அடித்து சொல்லுவோம். திருச்சியில் ஒரு நல்ல சேலரி, ஏன்னா ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏஆருக்கும் கோடிங்க்கும் வந்து டெய்லியுமே வேகன்சி போய்கிட்டுருக்கு, நல்ல சேலரி. அது நான் ஏன் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே திருச்சியில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன்ல, ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல பேக்கேஜ் தான். வேணுங்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லாங்கில் இருக்கேன், எனக்கு டீட்டெயில் வேணும், ஃபர்தராக வேணும் அப்படின்னா இதுவே ஃபர்தர் தான். நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவிலையும் வந்து நான் தெளிவாக தான் போட்டிருக்கேன். ஒரு இடத்துக்கு நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எடுக்கலைன்னா மேபி நாளைக்கு எடுப்பாங்கங்க. போன அன்றைக்கே எடுக்கலை அப்படின்ட்டுலாம் வந்து உடனே அந்த கம்பெனிலேயே ஆள் எடுக்கலை அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அலையாமல், அதாவது ஒரு இடத்துக்கு போகாமல் ஒன்று ஒரு இதுக்கு ரெண்டு வாட்டி அலைஞ்சால் தான் அந்த வேலையோட அருமையும் நமக்கு தெரியும், அப்போ தான் ஒரு இது வரும். எடுப்பாங்க, நான் விசாரிச்சுட்டு தான் ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ வந்து ஈஸியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறவனுக்கெலாம் வந்து நான் தப்பு சொல்ல, இட்ஸ் குட் ஃபைன். ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாமலே அங்கெல்லாம் ஆளே எடுக்கலை அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம கேட்டுட்டு தான் பண்ணுறோம். ஸோ வந்து எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பண்ணா இப்படி பாசிட்டிவ் வர வேணாண்டா, அதுக்குன்னு நெகட்டிவ் வந்தால் தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்கு வேணாலும் அனுப்புங்க. ஒரு நல்ல சேலரி, பெர்மனன்ட் ஜாப் தான். நான் அதை நான் அடித்து சொல்லுவேன், நம்மளாக போனால் தான் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். டிகிரி, டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி, அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டேட்டா என்ட்ரிக்கும் வேகன்சி போய்கிட்டு இருக்கு. டைப்பிங் மாஸ்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க, அது வந்து எதுலனா லேப்லேயே நீங்கள் ஏற்றி டைப் பண்ணி பார்க்கலாம். இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேட்டா என்ட்ரிக்கு மட்டும் உங்களோட டைப்பிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கணும் என்னங்கிறது வந்து நான் ஒரு கார்டு மாதிரி போடுறேன், அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அது வந்து ஒரு ஹெச்ஆரோட மெயில் ஐடி, அதையும் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் வந்து எப்படி இன்ஸ்டாவில் வேணால் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் சொல்லுங்கள், நான் இன்ஸ்டாவிலேயே அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அது எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும் என்னங்கிறது வந்து தெளிவாக இருக்கும். அந்த ஸ்பீடு நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பின உடனே அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு அடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. வேகன்சி போய்கிட்டு தான் இருக்கும். ஒமேகா ஹெல்த் கேரில் வந்து எனி டைம் வேகன்சி போய்கிட்டு இருக்கும். ஏஆருக்கு மட்டும் நம்ம டைரெக்டாக வர மாதிரி இருக்கும். டேட்டா என்ட்ரிக்கு நம்ம வந்து அந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அந்த ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், அக்யூரசி எவ்வளோ இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து முடிஞ்சவரையும் திருச்சியில் வேலைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்கிறேன். அது ஓகே, உங்களோட விருப்பம். மேபி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நல்ல ஒரு வேகன்சி போய்கிட்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கோடிங்க்கு மட்டும் எனி டவுட்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு கம்பெனி சொன்னல ஒமேகா ஹெல்த் கேர், இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். சேஃபாக இருங்க. பை பை.